கரூரில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அரவக்குறிச்சி, கடவூர், மண்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மேகமூட்டம் காணப்பட்டது. இந்நிலையில் கரூர், வெங்கபேடு, தாந்தோன்றிமலை, காந்தி கிராமம், ராயனூர், பசுபதிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள ஆறுகள், குளங்கள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சாராட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சோத்தியன்தோப்பு பேரூராட்சிக்கு உட்பட்ட கிளங்காடு காட்டுநாயக்கன் பகுதிகளில் பல ஆண்டுகளாக தாங்கள் வசித்து வருவதாகவும், தங்களுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். எனவே தங்களுக்கான ஜாதி சான்றிதழ், வீட்டுமனை பட்டா, ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சிதம்பரம் சாராட்சியர் அலுவலகத்திடம் மனு அளித்தனர். தாத்தா காலத்திலிருந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஏதோ இருக்கிறோம் நாங்க, எங்களுக்கு மனப்பட்டா கிடையாது, ஜாதி சான்று சுத்தமா கிடையாது. எங்க பசங்களெல்லாம் படிக்க வச்சாக்க 10வது 12வது படிச்சாக்க அதுக்கு மேல படிக்க வைக்கிறதுக்கு காலேஜ் சேர்க்கறதுக்கு ஜாதி சான்று சுத்தமா இல்லை. மழை பெஞ்சதுனாக்க எங்க தெரு ஃபுல்லா தண்ணி நிற்கும், வடிகாலும் இல்லை, கழிவு நேரம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இப்போ இந்த பிறந்த சர்டிஃபிகேட்டு கூட இப்போ உள்ளவங்க கல்யாணம் பண்ணவங்க இப்போ உள்ளவங்க தான் வாங்கி வச்சுக்காங்க. முன்னாடி கல்யாணம் ஆனவங்க குழந்தை பிறந்தவங்களும் சுத்தமாக ஜாதி சான்றுக்கு பிறந்த சர்டிஃபிகேட் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு மேலேவே எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து, எங்கள் காலம் வரைக்கும் அது கிடையாது. எத்தனையோ பேர் வந்தாங்க, நாங்கள் நிறைய பேருக்கு மனு கொடுத்து பார்த்துட்டோம். எங்களெல்லாம் பார்க்குறோம் தே பார்க்குறோம் சொல்கிறாங்க, சொல்ல எங்களை யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. நெல்லை மாவட்ட ஊராட்சியின் முதல் கூட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சித் தலைவர் ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து பேசினர். பின்னர் கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், நான்கு வழி சாலைகளில் சுங்கச்சாவடிகளில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் மற்றும் அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனா்.